இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தாயாம் திரு அவை பொதுக்காலத்தினுடைய இருபத்தி இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறது அன்புமிக்கவர்களே புதிய ஒரு மாதத்தையும் புதிய ஒரு வாரத்தையும் இறைவன் நமக்கு பரிசாக கொடுத்திருக்கிறார் கடந்த மாதம் அந்த மாதத்தை நம்ம வந்து தகுதியோடு பயன்படுத்தினோமோ இல்லையோ ஆனால் மறுபடியும் இறைவன் நமக்கு புதிய ஒரு வாய்ப்பை தருகிறார் இந்த மாதம் முழுவதும் இறை பிரசன்னத்தில் நடக்க இறைவனுடைய ஆசிர்வாதத்தை நம்ம மன்றாடி ஜெபிப்போம் நம்முடைய குடும்பங்களுக்கு அவள் அரசியாக இருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் வழிநடத்த அன்னையனுடைய பரிந்துரையையும் இந்த மாதத்தில் நம்ம மன்றாடி ஜெபிப்போம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஞாயிற்றுக்கிழமையினுடைய மூன்று வாசகங்களுமே ஒரே ஒரு கருத்தை தான் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாச வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் முதல் வாசகமானது இணைச்சட்ட நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இணைச்சட்ட நூல் என்பது இஸ்ரேல் மக்களுக்கு தோரா என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய வாழ்வியல் நெறிக்காக அல்லது இறைவனோடு அவர்கள் ஒன்றித்து இருப்பதற்காக அவருடைய வழியில் நடப்பதற்காக கொடுக்கப்பட்ட சட்டங்களினுடைய தொகுப்பு அந்த இணைச்சட்ட நூல் என்று நம்ம அறிகிறோம் அதில் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு மோசே இஸ்ரேல் மக்களிடத்தில் பேசுகிறார் இறைவனிடமிருந்து தான் பெற்று வந்த சட்டங்களை அவர்களுக்கு கொடுப்பதாக அவர் சொல்லுகிறார் இறைவனுடைய நியமங்களை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் அந்த நியமங்களின்படி நீங்கள் ஒழுகுங்கள் இந்த சட்டத்தில் எதையும் கூட்டவோ அல்லது குறைக்கவோ நீங்கள் கூடாது இந்த இறைவனுடைய திருச்சட்டத்தின்படி நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக ஆண்டவர் நீங்கள் குரல் எழுப்புகிற நேரத்தில் உங்களுடைய அருகில் அவர் இருப்பார் எந்த இனத்து மக்களுக்கு இறைவன் ஒருவன் இவ்வளவு அருகில் இருப்பார் எந்த இனத்து மக்களுக்கு இப்படிப்பட்ட இறை நியமங்களை அவருடைய கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் உண்மையாகவே பேறு பெற்றவர்களாக இருந்தால் இறைவனுடைய நியமங்களின்படி ஒழுகுங்கள் அப்படி என்கிற முதல் வாசகத்தினுடைய சுருக்கத்தை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது வாசகமானது திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமடலிலிருந்து இருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாசகத்தினுடைய சுருக்கம் என்னவென்று பார்த்தோம் என்றால் நம்முடைய விசுவாசம் அல்லது நம்முடைய வழிபாடு என்பது நாம் வெறும் இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்பவர்களாகவும் இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் ஒழுகுபவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படி என்றால் இறை வார்த்தை ஒருவர் கேட்கிறார் அப்படி என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் நற்செயல்களால் அதை நம்ம வெளிப்படுத்த வேண்டும் ஆதரவற்றவர்கள் கைம்பெண்கள் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருப்பவர்கள் ஏழைகள் ஒடுக்கப்பட்டோர் நீதியற்றோர் தான் நம்முடைய பணி இருக்க வேண்டும் என்பதை இரண்டாவது வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் மூன்றாவது வாசகம் என்பது இதனுடைய ஒரு நிறைவாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வெளி தூய்மையை விட வெளிப்புற சடங்குகளை விட நம்முடைய உள்ள தூய்மை மிகவும் முக்கியமானது காரணம் வெளிப்புற தூய்மையோடு அல்லது வெளிப்புற ஆடம்பரத்தோடு நாம் இருந்து உள்ள தூய்மையற்றவர்களாய் நம்ம வாழுகிற பொழுது இந்த வழிபாட்டை இறைவன் வெறுக்கிறார் அப்படி என்கிற ஒரு அழகான செய்தியை சொல்லி நாம் உள்ள தூய்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்கிற அழைப்பைத்தான் நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இன்றைக்கு தருகிறார் ஆகவே இந்த மூன்று வாசகங்களையுமே தொடர்புப்படுத்தி பார்க்கிற பொழுது மிக தெளிவாக நம்முடைய ஆன்மீக வாழ்வில் விசுவாச வாழ்வில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதைத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் ஆகவே அன்புமிக்கவர்களே இந்த மூன்று வாசகங்களையும் படித்த பிறகு இன்றைய ஞாயிற்றுக்கிழமையினுடைய சிந்தனையாக முதல் செய்தியாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புவது இந்த மனுலக வாழ்வில் நாம் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய திரு நியமங்களின்படி வாழ்கிற மக்களாக இருக்கிற பொழுது இறைவன் நாம் கூப்பிடுகிற பொழுது நமது அருகில் இருப்பார் அவருடைய திருச்சட்டங்களின்படி வாழ்ந்தால் நாம் அவருடைய மக்கள் என்பதை நாம் வாழுகிற சமுதாயத்தில் மக்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்வார்கள் ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது இறைவனுடைய சித்தமா அல்லது என்னுடைய சித்தமா என்கிற அடிப்படையான ஒரு சந்தேகம் குழப்பம் இருந்து கொண்டே தான் இருக்கும் எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தினுடைய அதிகாரம் இந்த உலகத்தினுடைய செல்வம் இந்த உலகத்தில் எனக்கு தேவையானதெல்லாம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நான் இறைவனை மறந்து வாழுகிறேன் இறைவன் எனக்கு தேவைப்படுவது இல்லை என் வாழ்க்கை என் உரிமை அப்படி என்று இறைவனை விட்டு விலகிய அல்லது இறைவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கிற ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அன்புமிக்கவர்களே எவ்வளவு தான் நம்மிடம் தற்சார்பு இருந்தாலும் அல்லது எவ்வளவு தான் என்னிடமும் பொருட்செல்வமும் அல்லது இந்த உலக அதிகாரமும் இருந்தாலும் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது தான் உண்மையாகவே நம்முடைய குரலுக்கு அவர் செவிசாய்ப்பார் இறைவனுடைய திரு நியமங்களின்படி நடந்தால்தான் நாம் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து எல்லா சூழல்களிலும் இறைவனுடைய திருச்சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்வை இறைவனிடத்தில் இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம் இரண்டாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே நாம் இறை வார்த்தையை கேட்பவர்களாக இல்லாமல் இறை வார்த்தையின்படி நடப்பவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் இந்த இரண்டாவது இறை வார்த்தையை கேட்பவர்களாக அல்ல இறை வார்த்தையை வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கிற நேரத்திலெல்லாம் உடனடியாக என் மனசில் ஃபர்ஸ்டில் வர ஒரு நபர் யார் என்றால் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அகதிகளையும் புலம்பெயர் மக்களையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகிற அவர் அவர்களை அழைக்கிறார் அவர்களோடு விருந்து உண்ணுகிறார் அவர்களுக்கான எல்லா உதவிகளையும் செய்கிறார் இயேசுவினுடைய அந்த பாதம் கழுவும் சடங்கு நடத்துகிற ஒவ்வொரு ஆண்டும் அகதிகளையும் கைம்பெண்களையும் விதவைகளையும் அழைத்து அவர்களுடைய பாதங்களை கழுவி உண்மையாகவே நான் இயேசுவினுடைய சீடர் என்பதை தன்னுடைய வாழ்க்கையால் ஒவ்வொரு முறையும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அன்புமிக்கவர்களே இப்படிப்பட்ட வாழும் நற்செய்திகளாகத்தான் நம்மையே வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் நாம் கோயிலுக்கு செல்வது அல்லது கோயிலில் நற்பணிகள் செய்வது எல்லாமே மிக மிக நன்று மிக மிக சிறப்பு ஆனால் அதே நேரத்தில் அந்த கோயிலில் நாம் காட்டுகிற நம்பிக்கையும் விசுவாசத்தையும் நம்முடைய குடும்பத்தில் அன்புள்ள ஒரு தகப்பனாக அன்புள்ள பரிவுள்ள ஒரு தாயாக ஒழுக்கமும் விசுவாசமும் கடமையும் நிறைந்த பிள்ளைகளாக அல்லது நாம் பணி செய்கிற இடத்துல தாழ்ச்சியோடும் பணிவோடும் நாம் நடந்து கொள்கிற பொழுது இவர்களே உண்மையான கிறிஸ்தவர்கள் இவர்களைப் போல நானும் மாற வேண்டும் என்று நம்முடைய விசுவாச வாழ்வை பார்த்து மற்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள நம்மிடத்தில் வர வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செவிப்போம் மூன்றாவது ஒரு செய்தியாக வெளிவேடமற்ற உள்ள தூய்மை உள்ளவர்களாக வெறும் வெளி சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத உள்ளார்ந்த இரக்கத்தையும் உள்ளார்ந்த நீதியையும் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்கிற மூன்றாவது செய்தியையும் இறைவன் இன்றைக்கு தருகிறார் அனுமிக்கவர்களை இந்த மாதத்தில் ஒரு மூன்று முறை பாண்டிச்சேரியிலிருந்து கடலூர் பக்கம் செல்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது வேளாங்கண்ணி தாய் புனித ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தலத்திற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் பாதயாத்திரையாக யாத்திரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த பாத யாத்திரை செல்லுகிற மக்களினுடைய விசுவாசத்தை பார்க்கிற பொழுது உண்மையாகவே மெய்சில் இருக்கிறது எத்தனை எத்தனை ஆயிரம் பேர் வயது முதிர்ந்தவர்கள் இளம் பெண்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் கை உடல் நலிவுற்றோர் எப்படி என்று ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை நகரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன மதிமயங்கிவிட்டதா அப்படி என்று பார்ப்பவர்கள் நினைக்கக்கூடும் இப்படி பாத யாத்திரையாக நடந்து செல்கிற ஆயிரம் ஆயிரம் அன்னையினுடைய பக்தர்கள் ஒன்று அன்னை அவளுடைய பரிந்துரையால் கிடைத்த நன்மைகளுக்கு நன்றி சொல்ல சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல பேர் அந்த அன்னையினுடைய பரிந்துரையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அன்னையிடமிருந்து அவள் தன்னுடைய திருமகனிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற்று தருவாள் என்கிற நம்பிக்கையோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே விசுவாசத்தின் அடையாளமாக அவர்கள் காவி உடை அணிந்து மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் நடந்து அன்னையனுடைய அந்த திருத்தலத்திற்கு செல்வதற்கான காரணம் ஒரு விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு ஆம் அன்புமிக்கவர்களே சில நேரங்களில் இந்த விசுவாச அடையாளம் என்பது வெறும் வெளிவேடமாக போய்விடக்கூடும் அந்த ஆபத்திலிருந்து நாம் விலகியவர்களாய் உடையின் மூலமாக உணவு கட்டுப்பாட்டின் மூலமாக அல்லது நடந்து செல்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை இடுகிற நாம் எல்லா சூழல்களிலும் நம்முடைய உள்ள தூய்மை இருப்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் நம்முடைய இந்த திருப்பயணம் என்பது உண்மையாகவே உள்ள தூய்மையாலும் நடைபெறுகிற பொழுது இறைவன் மாட்சிமை உருவார் ஆகவே அன்புமிக்கவர்களே இந்த அருமையான தினத்தில் இறைவனுடைய திருச்சட்டங்களின்படி நடக்கிற நல்ல இறைமக்களாகவும் நம்முடைய விசுவாச வாழ்வை அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற இறைமக்களாகவும் மூன்றாவது வெளிவேடமற்ற உள்ள தூய்மை உள்ளவர்களாக விசுவாசத்தை நாம் சாட்சியமாக வாழ இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்